ஓம் நமசிவாய வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்த கணவன் அல்லது மனைவி மிக விரைவில் மனம் திருந்தி அவங்களே தேடி வர்றதுக்கு ஓர் அதிசக்தி வாய்ந்த வசிய குடுவை எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை பற்றி முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாளில் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அம்மாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வகத்தி நின்றால் சினிங்கி ஆவரை முல்லை கூந்த் அதாவது கூந்தன் குதும்பை சரிங்களா இந்த மூலிகைகளுக்கு கண்ணினுள் காப்பு கட்டி தூப தீபங்கள்லாம் கொடுத்து அதனுடைய சாபத்தை போக்கி அதனுடைய ஆணி வேற வந்து ஊலோக ஆயுதங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் ஆணி வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதை வந்து சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி அதை வந்து நல்லா சூரணம் மாதிரி செய்துக்கணும் சூரணம் மாதிரி செய்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடியே சரிங்களா அந்த மண்குடுவையை வந்து வாங்கி வச்சு அதை வந்து நல்லா பாலில் வந்துட்டு ஒரு ஒரு நாள் பூரா வந்துட்டு நல்லா உளுக்கில் போட்டு அதை வந்து சுத்தி பண்ணி வச்சுருக்கணும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தயார் பண்ண நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சூரணம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மூலிகை சூரணத்தை இந்த மூலிகை சூரணத்தை வந்து என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே கொட்டி எட்டு விதமான வாசனை பொடி சரிங்களா வாசனை பொடி எட்டு விதமான வாசனை பொடி அதாவது இந்த ஜவ்வாது இந்த மாதிரி வந்து எதாவது எதாவது வந்து ஒரு எட்டு விதமான அதாவது சந்தனம் ஜவ்வாது இப்படி சொல்லக்கூடிய ஒரு எட்டு விதமான வாசனை பொடி வந்து வாங்கி அதுக்குள்ளே கொட்டி இதை நல்லா கலக்கி அதுக்கு மேலே பச்சை வர்ண பட்டு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கணும் சரிங்களா பச்சை வர்ண பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டி வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல முதல்ல வந்து ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே வந்து இது விரிச்சுக்கிறீங்க சரிங்களா கீழே வந்து ஃபஸ்ட்டு தலைவாழை இலை விரிச்சுக்கணும் தலைவாழை இலை விரித்து அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டிக்கணும் கல்லுப்பு கொட்டிக்கிட்டு ஒரு ஆறுக்கு ஆறு அளவில் வந்து ஒரு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு அளவில் வந்து ஒரு செம்பு தகட்டலை அப்படி இல்லைன்னா வெள்ளி தகட்டலை சரிங்களா நான் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து கீறிக்கணும் சரிங்களா கீறிக்கிட்டு சாஸ்திர நிகின்படி எந்திர சாப நிவர்த்தியெல்லாம் பண்ணிக்கணும் எந்திர சாப நிவர்த்தியெல்லாம் செய்து நீங்கள் அந்த அந்த எந்திரத்தை வரைஞ்சி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கல்லுப்புலாம் கொட்டி வச்சுருக்கீங்களா அந்த கல்லுப்புக்கு மேலே வந்து நீங்கள் இந்த எந்திரத்தை வச்சுட்டு அந்த எந்திரத்தினுடைய நடுப்பகுதிக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னா இந்த மண் குடுவையை வச்சிடணும் மண்குடுவையை வச்சுட்டு காராம்பசுனை தீபம் ஏற்றிக்கணும் சரிங்களா காராம்பசுனை தீபம் ஒன்று ஏற்றி முறையாக அதுக்கு தேவையான படைகளெல்லாம் வச்சுக்கலாம் சரிங்களா படைகள் வச்சு அதுக்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இதே வீடியோவில் சரிங்களா அந்த வஷிய மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு சொல்கிறீங்க சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு ஒன்பது நாள் நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனசு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லையா உங்களுடைய கணவரோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய மனைவியோ பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மனம் வந்து மாற ஆரம்பிக்கும் அவங்க வந்து எப்பேறுபட்ட மாந்திரிய கட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை அவங்கள வேற ஏதாவது இல்லைகள் காண்டாக்டில் விஷயம் பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஏன்னா இதை எல்லாத்தையுமே உடச்சி கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது சரிங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு இது செய்ய செய்யவே வந்துட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க சரிங்களா ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை இது ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் அவங்க ஒரு வேலை இடையில வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த பூஜையை மட்டும் நீ பாட்டிடக்கூடாது சரிங்களா ஒன்பது நாள்னா ஒன்பது நாள் வந்துட்டு கண்டினியூவாக காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே இந்த பூஜை சரிங்களா ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா ஆயிரத்தி எட்டு ரூபா மந்திர உச்சாடனை நீங்கள் கொடுத்துடணும் ஒரு ஒன்பது நாள் முடித்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பத்தாவது நாள் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடலோ இல்லைன்னா ஆறு வாய்க்கால் இந்த மாதிரி ஏதாவது நீர்நிலைகளில் கொண்டு போய் விட்டுறணும் சரிங்களா நீர்நிலைகளில் கொண்டு போய் விட்டுறணும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் சரிங்களா ஒரு ஒரு சிலருக்கு அந்த ஒன்பது நாளுக்குள்ளேயே வந்திருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிக விரைவிலே வந்துட்டு வந்துடுவாங்க அளவுக்கு ரொம்ப அதிக ஆற்றல் வாய்ந்த முறை இது சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து வெளியே கின்னு வேற ஏதாவது இல்லைகள் கான்டாக்டாகி அவங்க இன்னும் ஏதாவது வசியம் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லை வேறகின்னு ஏதாவது வசியின்னு இருக்கலாம் அப்போ அதை உடச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒன்பது நாளைக்குள்ளேயே வந்துடுவாங்க சரியா நண்பர்களே இதை நீங்கள் முறையாக செஞ்ச பலம் நடஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை